வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் துரை பாண்டியன் நம்மளோட பாண்டியன் ஹெல்த்து சேனலில் தினமும் ஒரு கீரையோட பயன்களையும் அதோட மருத்துவ குணத்தையும் பற்றி தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கருவேப்பிலையோட பயன்களையும் அதோட மருத்துவ குணத்தையும் பற்றி பார்ப்போங்க நண்பர்களே கருவேப்பிலை தானே என்று நினைக்காதீர்கள் கருவேப்பிலை சேர்ந்த எந்த உணவும் உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க உடலை இரும்பு போல் வலுவாக்கக்கூடிய சக்தி கருவேப்பிலைக்கு நிறையவே உண்டுங்க ருசியின்மை வயிற்று பிரச்சினை காய்ச்சல் பித்த நோய்கள் போன்ற நோய்களை தீர்ப்பதில் கருவேப்பிலைக்கு முக்கிய பங்கு உண்டுங்க கருவேப்பிலையில் வைட்டமின் ஏ பி சி இரும்பு சத்து கால்சியம் போன்ற சத்துக்கள் மிக அதிகமாக இருக்குதுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற மருந்துங்க இது ஜீரண குறைபாடு கண் பார்வை கோளாறுகள் போன்றவற்றை முழுமையாக நீக்கும் சக்தி கருவேப்பிலைக்கு நிறையவே உண்டுங்க கருவேப்பிலையை தைலமாக தயார் செய்து வைத்து கொண்டு தலைக்கு தைத்து வந்தால் பித்த மயக்கம் தலை கிருகிருப்பு போன்ற பிரச்சனைகள் தீருங்க உடல் பருமனால் கஷ்டப்படுபவர்கள் தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு பத்து கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்டு வந்தால் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கரைக்கப்பட்டு உடல் பருமன் குறையுங்க இரத்த சோகை வயிற்றுப்போக்கு குமட்டல் மற்றும் தலை சுற்று இந்த பிரச்சினைகளுக்கு கருவேப்பிலை மிகச்சிறந்த மருந்துங்க சீரான இரத்த ஊட்டத்திற்கு கருவேப்பிலை பெரிதும் உதவியாக இருக்குதுங்க கல்லீரலை பாதுகாப்பதிலேயும் கருவேப்பிலை முன்னோடியாக இருக்குதுங்க மேலும் தலைமுடியை நன்றாக வளரச் செய்வதிலேயும் வலுவடை செய்வதிலையும் கருவேப்பிலை முன்னோடியாக இருக்குதுங்க இரத்த சோகை உள்ளவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சிறிது கருவேப்பிலையுடன் இரண்டு பேரிச்சப்பழங்களை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து இரத்த சோகை பிரச்சனை தீருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவேப்பிலையை எப்படி நாம் மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க கருவேப்பிலையை நன்கு உலர்த்தி தூளாக்கி தினமும் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் குணமாகுங்க கருவேப்பிலை கர்சலாங்கண்ணி கீரை இரண்டையும் சம அளவு எடுத்து உலர்த்தி பொடி செய்து தினமும் காலை மாலை இருவேளையும் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் தலைமுடி நல்ல அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளருங்க கருவேப்பிலையை உலர்த்தி கால் கிலோ அளவு எடுத்து பொடியாக்கி அதில் இருபத்தைந்து கிராம் பெருங்காயத்தூள் சேர்த்து தினமும் உணவுக்கு பிறகு ஒரு ரெண்டு கிராம் அளவு சாப்பிட்டு வந்தால் உடம்பில் வாயு கோளாறுகள் நீங்குங்க உலர்ந்த கருவேப்பிலை உலர்ந்த நிலா வரை இரண்டையும் சம அளவு எடுத்து பொடியாக்கி தினமும் இரவு உணவுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் பெரும் வயிறு மறையும் மலச்சிக்கலும் தீருங்க கருவேப்பிலையுடன் புளி வறுத்த உப்பு வறுத்த மிளகாய் சேர்த்து துவையல் செய்து சாப்பிட்டு வந்தால் பித்த வாந்தி ஜீரண கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் சரியாகுங்க கருவேப்பிலையுடன் மிளகு சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பசி உண்டாகுங்க கருவேப்பிலை நாவல் மர இலை நெல்லி மூன்றையும் விழுதாக அரைத்து பாலில் கலக்கி சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் சார்ந்த பாதிப்புகள் அனைத்தும் குணமாகுங்க கருவேப்பிலை சுக்கு வெந்தயம் மஞ்சள் ஆகியவற்றை நன்கு வறுத்து பொடி செய்து தினமும் காலை மாலை இருவேளையும் உணவுக்குப் பிறகு ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் முட்டுவலி வலி வாத நோய்கள் நீங்குங்க உலர்ந்த கறிவேப்பிலை முந்திரி பருப்பு நெல்லி முள்ளி மூன்றையும் சம அளவு எடுத்து அரைத்து பாலில் கலக்கி குடித்தால் இழைத்த உடல் பெருக்குங்க மேலும் உடலுக்கு ஊட்டமும் வலிமையும் தரக்கூடிய சத்துக்கள் கறிவேப்பிலையில் நிறையவே இருக்குதுங்க உணவில் கறிவேப்பிலையை அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டால் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட்டில் இருந்து கீழே தூக்கி போடுற கருவேப்பிலையில் இவ்வளவு சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்குதுங்க இனிமேல் யாரும் கருவேப்பிலையை கீழே போடாமல் உணவோடு சேர்த்தே சாப்பிடுவோம் நண்பர்களே நோய் நொடிகளை தவிர்ப்போங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கும் உங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குமேயானால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் பாண்டியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி